நீங்களும் அந்த பாயிண்ட் எடுத்துட்டீங்க, பிஎஸ்சி அக்ரிக்கும் பிஎஸ்சி பிடெக் அக்ரிக்கும் என்ன அப்படி வித்தியாசம்? டெக்னாலஜி ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. இந்த சயின்ஸுக்கும் டெக்னாலஜியும் உங்களுக்கு தெரியும். இப்ப டெக்னாலஜினா அவங்க வந்து வெரி இண்டஸ்ட்ரியல் சைடு பிளஸ் அந்த லார்ஜர் செக்டர் வந்துதான் அவங்க வந்து போக முடியும். கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து கொஞ்சம் வந்தால்தான் விழிப்புணர்வு இருக்கும். அதே மாதிரி வாய்ப்புகள் கம்மி. கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து கிடையாது. வந்து ஃபுட் ப்ராசஸிங், டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி தனியாக எக்ஸாமினேஷன் கிடையாது கவர்மெண்ட்டுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஃபுட் ப்ராசஸிங் போகும்போது நீங்க அந்த லெவலா தான் போக முடியும். எம்டெக் அப்படி முடிச்சுதான் போக முடியும். இண்டஸ்ட்ரியல் கோர்ஸ் மாதிரி அது சார். அது ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நீங்க பாத்து சார் பாத்தீங்களான்னு தெரியல. பார்த்தேன் பட் ஆனா சிங்கிள் பேஜ் ஒரு PDF. ஆமா, ஒரு ஜஸ்ட் அவனுக்கு வந்து ரெண்டு வாரத்துல புரிஞ்சிடணும். எஸ் எஸ் அவங்களே ஓனா பிசினஸ் வந்து செஞ்சு அவங்க டெவலப் ஆகலாம். இன்ஜினியரிங் டெக்னாலஜி கிடையாதுங்க. ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு.